வெல்கம் டு டிவானிதமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டிவானிதமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இது என்ன அன்பாக்சிங் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன அன்பாக்சிங் அப்படின்னா ஒரு தள்ளு வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டனில் இருக்கிற ஒரு தள்ளு வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மெயினாக நம்மளோட செகண்ட் சேனலுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப வெயிட்டாக ரொம்ப ஹைட்டாகவும் இருந்தது, ரொம்ப குட்டியாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்பி நிற்க வச்சா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஸோ அந்தளவு ஹைட்டாக இருந்தது. அதே மாதிரி கீழே வந்து வீல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. பாருங்கள் வீலை நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். சுத்தம் போது இது வந்து சுற்றுது, அது மாதிரி இந்த தள்ளு வண்டியை நம்ம வந்து நகர்த்திட்டு போகலாம் அப்படியே. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீல் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, மேலே ஃபுல்லாமே வந்து உட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே தான் இருந்துச்சு, வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிறுசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாகவே தான் இருக்குது. ஸோ இந்த தள்ளுவண்டி யூஸ் பண்ணி நம்மளோட செகண்ட் சேனலில் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நான் அப்படியே உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன், கீழே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே திருப்பிட்டேன், இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தள்ளுவண்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நாலு வீல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த அன்பாக்சிங் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, இன்னொரு அன்பாக்சிங்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அன்பாக்சிங் அப்படின்ற தெரிஞ்சுக்கலாமா? இப்போ அது என்னது அப்படின்னா ஸ்னேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்னேக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்மளோட செகண்ட் சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்னேக்ஸ் மட்டும்தான் அதில் காமிச்சிருப்போம். இது வந்து இவ்வளோ ஸ்னேக்ஸ் இருக்கேன்ட்டு நான் இப்போ தான் ரீசெண்டாக இதை வாங்கினேன். ஸோ இந்த ஸ்னேக்ஸ் பார்க்குறதுக்கு அதோடய கலர்ஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி வந்து இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நம்மளோட செகண்ட் சேனலே இதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை நான் வந்து ஒவ்வொரு ஸ்னேக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா கிங் கோப்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்னேக் மாதிரி இருக்குது. இதில் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன்ல அந்த ஸ்னேக் மட்டும்தான் இந்த எல்லா ஸ்னேக்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த தலை தூக்குன மாதிரி இருக்குது, எல்லாமே வந்து அமுங்கின மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர், அப்புறம் வந்து ஒரு பிளாக் வித் ப்ரௌன் கலர் இருக்குது, அப்புறம் வந்து ப்ளூ கலர், எல்லோ வித் பிளாக், அப்புறம் ரெட்டு அந்த மாதிரி கலர்லலாம் இருக்குது. மோஸ்ட்லி வந்து எல்லோ கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.